செய்து உணர்ந்தவன் நிறந்த போது கொச்செங்கனமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோனாட்டு சோழர் தங்கள் குலம் தலில் துறப்பிட்டுட்டார் குறுக்கை மிரட்டனார் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலேயே ஆனைக்கா வருடாருக்கு முன்னதாகவே வந்துச்சு. கைலாயத்துல ரெண்டு கிம்பருவர்கள் இறைவனை சென்று வழிபடுறாங்க ஒரே நேரத்தில். ரெண்டு பேரும் சேர பொழுது இவரும் பூவ தூறார் அவரும் பூவ தூறார். இப்ப சண்டை வந்துருது, நான் போட்ட பூ முதல்ல போய் சாமி கால விழுந்துச்சா இல்ல நீ போட்ட பூ முதல்ல போய் விழுந்துச்சா? இந்த சண்டை பார்ப்போதாயிடுச்சு. சிவபெருமான் சிவத்தியானத்தை இருந்தால் கோபம் வந்துருச்சு, ரெண்டு பேரும் நீ சிறந்தியா போ நீ யானையா போ சாப்பிட்டு சண்டை போடுற இடமா கையாயத்துல நீ சிறந்தியா போய்விடு, நீ யானை வெள்ளானையாக மாறிவிடு, பிறவி ஒண்ணு மாறாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போன பிறவியோட வாசனை கொஞ்சம் இருக்கும் அந்த பிறவியில. இப்ப யானையா வந்தப்பறமும் இதே பிரச்சனை. நேரா வந்து இவங்க ரெண்டு பேரும் காவிரி கரை ஓரத்துல வெண்ணாவல் காடு வெண்ணாவல் மரம் இதுவும் தனி வரலாறு. சிவபிரசாதத்தை இழிவுபடுத்த கூடாது. துர்வாச முனிவருக்கு அவருடைய வரலாறு எல்லாம் உண்டு. துர்வாசர் கைலாயம் செல்கிறார். சிவபெருமான் தன் சடையில இருந்த காஞ்ச வீம மலர நிர்மாலயத்தை அப்படி கையிட்டார். துர்வாசர் வாங்கி கண்ணில் ஒத்திக்கிறார். முதல்ல பிரசாதத்தை வாங்கி கண்ணில் ஒத்தி சிரசுல வைக்கணும். சில பேர் வாங்கி தூக்கி போடுவோம். அடுத்த பிறவியில மலம் திங்கும் பன்றியாக பிறப்பான்னு நான் சொல்லல, சிவ தர்மத்தை சொல்லுது. சிவபிரசாதம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை திருநெல் கொடுத்தாலும் கவ்யமா வாங்கி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி வாங்க. அது சிவாலயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டுல நிறைய திருநீரை கவனம் கொடுப்பாங்க. அந்த தன் திருநீரை புசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா காவிரியில போய் கரைச்சி விடணும், கிணத்துல கலைச்சு விடணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அந்த காலத்துல மணமகன் மணமகனுக்கு போட்ட மாலையவே ஆடி மகனுக்குள்ள போய் காதிரில கலைச்சு விடுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. சிவபெருமான பூசை பண்ற வெள்ளமே குப்பைக்கு போகுது. அங்கேயே இறைச்சி குப்பை வருது, குடும்ப குப்பை எல்லாம் வருது, அதுலயே சிவாலய நிர்மாலயம் போகுது. நிர்மாலயம் கொட்டுவதற்குமே ஒரு தனி ஏக்கர சிதம்பரத்தை வச்சிருக்காங்க. நிர்மாலயம் எதை நினைச்சு சாகரமா அடுத்த நிலவுல அதுதான் பிறப்பம். பிரிங்கி முனிவர் தான் சாகம் படுக்கையில போகும்பொழுது அந்த காட்டுடைய மான் போச்சான், அந்த மானை பார்த்துட்டே இருந்தாரு. அடுத்த நிலவுல மானமே பிறந்துட்டாரு. அதனால நம்ம இறக்கும் பொழுது சிவநாமத்தை சொல்லி இறக்கணும். அதத்தான் நான் சட்ட உன்னை மறக்கிற என்னை குறிக்கொள்வினே. நம்முடைய படுத்த படுக்கையில யாராவது திருவாசகம் ஓதணும், திருமுறை ஓதணும், அதை கேட்டுக்கிட்டே உயிர் போகணும். அப்பதான் சிவபுண்ணியம், அடுத்த பிறவே நல்ல புண்ணியமா கிடைக்கும். அந்த பெரும் அந்த வாய்ப்பை பெருமாள் நமக்கு தரணும். நமக்கு புத்தி நல்லா இருக்கணும். நீ பாக்குறவன் எத்தனை பேர் பெரிய பெரிய நாட்டை ஆண்டவர்கள்லாம் தன் சுயநலம் இல்லாமல் தானே தன் உயிரை விட்டார்கள். அவர்களுக்கு என்ன நடக்குது என்றே தெரியவில்லை. அன்கான்சியஸ் மன்னநிலை பிதற்றுதல் நடக்கி போய்த்தான் தன்னுடைய உயிர் இருக்கிறதா இல்லையா, எனக்கு மலம் போகிறதா ஜலம் போகிறதா, என்னை சுத்தி யார் இருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. மகன் மகள் மருமகன் பெயரன் பெயர்த்தி யார் பச்சை குழந்தையை போல அவர்களுடைய உள்ள மாறிவிடும். அந்த நேரத்தில் என்ன நினைக்க முடியும்? நமசிவாயம் ஓத முடியுமா? சிவபூசை பண்ண முடியுமா? தேவரம் கேட்க முடியுமா? அப்ப யார் காப்பாத்துவா? இப்ப ஓதுகிற பதிகம் அசரீரியாக உங்கள் காதில ஓதிக்கொண்டே இருக்கும். பெருமான் காப்பாத்துவார். நீங்க செய்யற இந்த திருமுறை பாராயணம் நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிற பொழுது நிச்சயமாக பெருமான் வந்து உங்களுக்கு அருள் செய்வார். அடுத்த பிறவியிலையும் நாம் சைவனாக திருமுறை ஓதக்கூடிய அன்பராக தமிழனாக பிறக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஏன்னா கேரளாவிலேயோ கர்நாடகத்திலேயோ மத்திய பிரதேசத்திலேயோ மகாராஷ்டிராவிலேயோ ஒரிசாவிலேயோ டெல்லியிலேயோ பிறந்தோம்னா இந்த தீர்த்தம் மூர்த்தி தலம் மூன்றையும் முறையாய் தரிசனம்
விமர்சனம் செய்வதற்கு நல்ல சத்குரு நமக்கு வாசிக்கவே வாசிக்காது. தமிழ்நாடு மட்டும்தான் சைவத்திற்காகவும் தமிழுக்காகவும் இசைக்காகவும் வழங்கப்பட்ட புண்ணிய தென்னாடுடைய சிறனே போற்றி தென்னாட்டுக்கே உரியவர்கள் சார். அந்த பெருமான் பிள்ளை அண்ணாமலை கச்சியகம்பம் ஆலங்காடு இப்படி எல்லா தலங்களையும் தன்னகத்தே உள்ள ஒரே புண்ணிய பூமி நம்முடைய நாடு. இந்த திராவிட நாடு சிறந்த பொன்னாடு. அந்த நாட்டில் அதை விட சிறப்பு இந்த கொங்கு நாட்டை பிறகு இல்லையா. இப்ப சோழ நாட்டிலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்த முடியாது, ரொம்ப கடினம். 500 பத்திரிகை வச்சு கூப்பிட்டோம்னா 5 பேர் கூட வரமாட்டாங்க. என்னங்க பண்றது, விவசாயம் பண்ணணும், நெல்ல இருக்கணும், கத்திரிக்காய் வாங்கணும், மாங்காய் வரணும். சோழ நாடு நம்ம கொங்கு நாட்டை செஞ்சோம்னா இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இதை கேட்டது மட்டும் பாடமும் செய்யறீங்க பாருங்க, அதுதான் பெரிய சிறப்பு. நிறைய பேர் பாட்டை கேட்டு மட்டும் இப்படி இப்படின்னு போயிருவான். ஆனா இங்க அப்படி இல்லை. திருமுறை கையிலேந்தி தாள விட்டு திருநீரை பூசி உருகி ஓதி உணர்ந்து செய்கிற ஒரு வழிபாடு. இந்த வழிபாடை தவிர வேறு எந்த வழிபாடு, அதுவும் தொடர்ச்சியாக செய்கிற வழிபாடு இதுதானே. இதற்கெல்லாம் பெருமான் நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை வழங்கியிருக்கிறார். அந்த புண்ணியத்திற்காகவே அவருக்கு நம்ம 1000 முறை நன்றியை சொல்லிவிட வேண்டும். இந்த யானை மேல உள்ள குழந்தது, யானையும் இறந்து போச்சு. யானைக்கு பெருமான் முட்டியை வழங்கினார், சிறந்திய முட்டி வழங்கல, அடுத்த பிறகு உயர்ந்த பதவி. கோ செங்க சோழ நாயனா அம்மை சிவஞானவதியா அருள் பெற்ற எம்பிரான் கோச்சங்க சோழ நாயனா திருவதாரம் செய்தார். அவர் பார்த்தா இந்த யானை தானே எனக்கு போன பிறவில இடைஞ்சல் பண்ணுச்சு, அவருக்கு இன்னும் அடுத்த பிறவில ஞாபகம் பாருங்க, அந்த பிறவி ஞானம் வந்துட்டு இவர் அடுத்த பிறகு யானையை பிடிக்காது. இதெல்லாம் உணர்ந்துடலாம். நமக்கு ஏதாவது திங்கிற சாப்பாடு ஏதாவது பிடிக்கல, என்ன போன பிறவில எதை பிடிக்கலன்னு அர்த்தம், ஏதாவது பிரச்சனை. யாருக்கு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா போன பிறவில நமக்கு அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே அன்பு சொல்லுதுன்னா போன பிறவில ஏதோ ஒரு ஈடுபாடு இருந்திருக்கிறது. இதுதான் உண்மை சத்தியம். நமக்கு அம்மாவா யார் வரணும், அப்பாவா யார் வரணும், மகனாக வர வேண்டும், மகளாக வர வேண்டும், நம்ம வீட்டில் இருக்கிற நாயோட போன பிறவிக்கு அது நம்ம தொடர்பு இருக்கணும். அதுக்கு உதாரணம் காசி மகாராஜாவுடைய மகளுக்கும் பத்ரகிரியாவுடைய குருவுக்கும் சிலருக்கும் உள்ள ஒரு நாள் நாயா நாயா இருந்தது, பிறகு அங்க மகளாக பிறந்தது. மகளாக பிறந்தது நேரம் இங்க வந்துருச்சு, எங்க காசியில இருந்து இடைமுறதுக்கு வந்து சேர்ந்தது. அந்த நாயாக இருந்த அந்த போன பிறவில இருந்தது அவட்ட வாங்கி சாப்பிட்ட சாப்பாடு திரும்பியும் சேர்ந்துருச்சு. அதனால யாருக்காவது நன்றி கடன் பட்டோம்னா அந்த நன்றியை அடைக்கிறதுக்கு திரும்ப அடுத்த பிறவில வந்து சேர்ந்தே ஆகும். நம்மகிட்ட இருந்தா வாங்கிட்டு போயிருவான் எப்படியாவது. அதனால இந்த சிறந்தியை கோச்சங்க சோழ சக்கரவர்த்தியாக திரு அவதாரம் செய்ய வைத்தார் ஆனைக்க அண்ணன். எந்தோலீசருக்கு 70 மாடம் செய்து செய்த கோச்சங்கனான்னு வைஷ்ணவத்துல இருக்கிற நம்மாழ்வார் பாடுறார். அந்த 70 மாட கோயிலும் யானை புகாம பார்த்து பார்த்து கட்டினார். மனுஷன் மட்டும் போகலாம், யானை போக கூடாது. அப்படி கட்டிய முதல் கோவில் திரு ஆனைக்கா. தெரியும் ஆனைக்கா போன அன்பர் தெரியும். அங்க முன்னாடி ஒரு பலகனி இருக்கும், பலகனினா ஜன்னல்னு பேரு, சாளரம்னு பேரு. 9 துவாரம் இருக்கும், நவ துவாரத்தின் வாயிலாக நின்று பார்க்கணும். அங்க உள்ளத பட்ட மறைச்சிருவார். அது வேற விஷயம், டிக்கெட் வாங்க 10 ரூபாய்க்கு 5 ரூபாய் தெரியல, அப்புறம் 2 ரூபாய் வாங்குவோம், சில நேரம் சும்மா விடுவான். அப்ப உள்ள தண்ணீர் நிற்கும், பெருமான் உள்ள கர்ப்ப கோல ஸ்தானத்துல தண்ணீர் நிற்கும். அந்த தண்ணீர் நின்றுதான் பூஜை பண்ணுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஊத்தெல்லாம் நின்று போச்சு, அதனால தண்ணீர் இருக்கிறதுல இவங்க ஊத்து தண்ணிதான் கீழே இருக்கும். இந்த பக்கத்துல பக்கவாட்ட ஒரு வழி இருக்கு, இப்படி குனிஞ்சுதான் போகணும். அப்படி குனிஞ்சு போனோம்னா அங்க உள்ள நின்று பெருமானை பார்த்து விட்டு திரும்ப ஒவ்வொருத்தராதான் வர முடியும். ஒரே நேரத்துல 50 பேர் நிற்க முடியாது. மத்த கோவில் மாதிரி நேராக நின்று இறைவனை பார்க்க முடியாது. இந்த கோவில பணிவோட ஓரமா நின்று பலகனி சாதனத்தின் வழியாக துவாரத்தின் வழியாக இறைவனை பார்த்து பிறகு பக்கவாட்டில் சென்று வழிபட்டுதான் வர முடியும். இப்படி 70 கோயில் தான் தோன்றி மாடம். நிறைய கோவில்
ஆத்தூர் தான் தோன்றி மாடம் நம்முடைய அம்பர் மாநாள மாட கோயில் இப்படி 70 கோயில அப்படி திருவிழி மிரளை போன்ற தலங்கள்லாம் அப்படி மாடிப்படி மேல ஏறி இறைவனத்த நன்னிலத்து பெருங்கோவில் நல்லூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடியில மேல ஏறி இறைவனை பார்த்தது போல இப்படி 70 கோவில் பார்க்க வேண்டிய தலம் மாட கோவில் மாட கோயில் புகுடி கோயில் அது கோயிலே பேர் கிடையாது அந்த மாட கோவில்ல இந்த ஆணைக்கால வந்து வழிபட்டு முக்தி அடைந்த தலம் இந்த ஊர்ல கவி காலமேகம்னு ஒரு புலவர் இருந்தார் அவர் ஸ்ரீரங்கத்து மடப்பள்ளியில பரிசாரகரா இருப்பார் பரிசாரகர் பூஜை பண்ண கூடாது பூசை பண்ணவரை சமைக்க கூடாது பரிசாரகர் வேற பரிசட்டகர் வேற பூசக சிவாச்சாரியார் வேற அத்தியாயனப்பட்டர் வேற இன்னைக்கு எல்லாம் ஒன்னாய் போச்சு படந்த சுமந்திரவங்க தனியா உண்டு சவுண்டின்னு பேரு அவன் பூஜை பண்ணக்கூடாது இன்னைக்கு எல்லாம் கலந்துருச்சு அது வேற விஷயம் அப்போ இந்த கவி இந்த காலமேகம்னு ஒரு வைஷ்ணவர் இந்த திருமண சாத்தி நாமம் போட்டு மடப்பள்ளியில வேலை செய்யறவர் அக்காரவர்கள் செய்யக்கூடிய பணி அவர் திருவானை கோவில்ல இந்த தாசி பெண்கள் தினந்தோறும் மாலையில விளக்கை ஏத்தி கொண்டு ஆடுவார்கள் உத்தர கனியர்னு பேர் சிவபெருமானுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் பெருமானை தம்முடைய கணவனாக நினைத்து வாழக்கூடிய ஒழுக்க சிலமுள்ள அன்பு அந்த அம்மையாரை கண்டு காதல் பயமுற்றார் இந்த காலமே அந்த அம்மா போய் கேட்டார் என்ன கல்யாணம் செய்துக்கிறியான்னு கேட்டார் அந்த அம்மா உரைப்பின் வழி நின்ற உத்தமி நீ வைஷ்ணவன் நாங்கள் சைவம் சிவபெருமானை தவிர என்னுடைய கை வேற யாரையும் பணியாது எங்கை உனக்கல்லாத எப்பனையும் செய்ய இருக்க கண்குள் பகலில் எங்கள் மற்றொன்றும் காண இருக்க என் குங்கையின் அன்பர் அல்லாத போல் சேர்க்க நீ சைவனாக மாறினா நான் திருமணம் பண்ணுகிறேன் இவர் பார்த்தார் மகாவிஷ்ணுவை விட பங்கை தான் எனக்கு பெருசு என்று எண்ணி அந்த திருமண்ணை அழித்தார் திருநீரை பூசினார் நேர திருவானை கோயில வந்து அப்ளிகேஷன் போட்டார் இங்க மடப்பிடிக்க வேலைக்கு வந்துட்டு அவன் பார்த்தா வைஷ்ணவ வந்தா பரவாயில்ல எங்களுக்கு வெற்றி தான் சொல்லி முதலாளா நீ சேர்ந்துக்க அப்படின்னு இப்ப அங்க சூற வடிச்சார் இங்க வந்து திருவானை கோவில்ல சுத்தாசம் போட்டுக்கிட்டாரு திருநீரை பூசிட்டாரு திருவானை கோவில்ல இந்த பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்ப இந்த அம்மையோட இருக்கிறதுனால இவருக்கு ஞானம் வரணும்னு ஒரு நாள் ரொம்ப களைச்சு போய் இந்த ஊர்ல இருக்கிற அம்பாள் சன்னதி அம்மை சன்னதி அகிலாண்டேஸ்வரி இந்த அம்பிகையை பார்க்கறதுக்கு சொல்லணும்னா 1000 ஆண்டு பார்த்தார் தரவாய அம்பிகை மாணவியாக சீடராக இருந்த தலம் குரு சிஷ்ய தலம் அந்த அம்பிகையுடைய அருள் பரிபூர்ணமான அருள் அந்த அம்மையுடைய முகத்தை பார்த்தோம்னா ஒரு நாள் முழுக்க என்ன 1000 ஆண்டு உணவு தேவைப்படும் அம்பிகையுடைய கோபம் தனியாமல் இருக்க அம்பிகையுடைய திருமுன்பு விநாயகர் பெருமானை வைத்தாராம் ஆதி சங்கரர் அந்த அச்சரத்தை எழுதி அம்பிகையினுடைய காதல தாடங்கமாக சாத்தினார் வைரக்கல்லால வச்ச தாடங்கம் என்ன இருக்கு உச்சி காலத்துல அங்க இருக்கிற அவங்க சிவாச்சாரியர் கிடையாது அவங்க பேரு சோழி பிராமணன் பேர் அவங்க புடவை கட்டி கொண்டு அம்பிகை போல திருவேடம் விட்டு அம்பிகையே வந்து காலாம்பசோடு வந்து வழிபடுவது போல இன்னும் அந்த திருவானை கோவில புடவை கட்டி வந்து பூசம் பண்ணுவாங்க பல வருஷம் இந்த அம்பிகை முன்னாடி நின்று பாடிய புண்ணியம் எனக்கு உண்டு இன்னும் நினைத்தால் கூட என்னுடைய மனம் கசி அந்த அம்மையை நினைக்காத நாள் கிடையாது என்னுடைய வாக்கில் அகிலாண்ட நாயகியினுடைய நாமத்தை சொல்லாமல் இருந்தது கிடையாது நேரில் நின்று பேசும் பெயர் பெற்ற அம்மை ஞானத்தை விளங்கக்கூடிய தெய்வம் அந்த பட்டர் வந்து சரியா சாயரட்சல ரெண்டு பாட்டு அங்க தேவாரம் சொல்லணும் அம்பாட்ட போய் அந்தாதி கிடையாது
அப்படி வந்து பெருமானை மானசீகமா வழிபட்டுட்டு பிறகு அந்த நந்தியம்பெருமான நடமா
சுப்பிரமணிய பெருமான் வழியா தம்முடைய இடத்துக்கு போவாங்க. அப்படி போற பொழுது அன்னைக்கு யாருக்கெல்லாம் அருள் செய்யணும்னு அன்னை வருவாங்களாம். சும்மா வரமான வாயில தாம்பூலம் தைத்து கொண்டு வந்தாங்களாம். வெத்தலை பார்த்து சொன்னா போட மகாலட்சுமியினுடைய அனுத்தரம் அம்மையினுடைய அருள் நீர் அருள் பிரசாதம் ஒரு மூடனுக்கு அருள் செய்யணும்னு வந்தாங்களா அவன் தட்டி எழுப்பினாங்களா தம்பி அப்பா எந்திரிப்பா அவன் பார்த்தான் யாருக்கு அருள் செய்ய வரணுமோ அவனுக்கு பரிபக்கம் வந்தது நலுகி போச்சு நான் பார்த்தா யாரோ ஒரு கும்பல ரத்தில திருநீர் பூசி ருத்ராட்சம் தரிச்சு அப்படியே காணல் தெரிய காட்சி கோடிய கோடி சூரியர்கள் சேர்ந்த அருள் வடிவம் அப்பா வாயை தர எதுக்கு வாயை திறக்கணும் கடைசி நேரத்துல அருளாம சரி இவனுக்காக அருள் செய்வோம் வந்தத அப்படின்னு அப்பா காலமேகம் அப்படின்னாரு அம்மா தாயேடு காலம் தான் உனக்கு அருள் செய்ய போற என்னவா செய்யணும் என்னுடைய உச்சிஷ்டத்தை உங்களை போற தாயே செய்யணும் அந்த உச்சிஷ்டத்தை வாங்கி சாப்பிட்டானா அடுத்த நிமிடம் காலமேகம் போல கதியை பொழிந்தானா பொய்யாமொழி புலவராக மாறினார் அவர் வாக்கு பழித்தது உலகம் போற்றுகிறது அப்பேற்பட்ட கவி காலமேகம் வாழ்ந்த ஊர் இந்த திருவானை சோழருடைய ஆபரணத்தை சூட்டி கொண்ட தலம் இந்த திருவானைக்கார் ஆணை வழிபட்டதனால் ஆணைக்கார் சம்புகேஸ்வரம் தம்புகேஸ்வரன் ஆணைக்கார் அண்ணன் ஞான திரள் செழுநீர் திரள் என்று இந்த பெருமானை பற்றி பேசணும்னா நம்முடைய உள்ளம் அப்படியே குளிர்ந்து போகும். 85வது வருஷம் தர்மபுரம் ஐயா அவர்கள் குன்றத்தூர்ல ஒரு வீடு வாங்கினார். அவர் எங்க போனாலும் சொல்லுவார் அப்படி வாங்கும் போது இன்னமும் ஒரு வீட்டுல கிணறு இருக்கும் வீடு ரொம்ப சின்ன வீடு நான் அடிக்கடி போறது உண்டு அவர் வீட்டுல அப்படி நீல வாங்குவார் தொட்டி கட்டின வீடு ரெண்டு அறை உள்ள ஒரு அறையில இருப்பாரு பக்கத்துல ஒரு அறை இருக்கும் ஒரு அறையில அவர் வாங்கின புஸ்தகம் வேஷ்டி எல்லாம் வச்சிருப்பாரு ஒரு அறையில பூசாரு பின்னால ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறுல அந்த கிணறை தண்ணி இல்லாம சுவையான அருமையான நீர் பொங்கி வந்தது அந்த கிணத்துல அந்த கிணறு எங்க வெளியே போனாலும் அவங்க அவர் கையாலேயே ஒரு ரெண்டு வாளியை முகந்து அப்படி அள்ளி குடிப்பார் நான் அந்த கிணத்துல பல நாள் குடிச்சிருக்கிறேன் போகும் சொல்லுவார் டப்பால ஊத்திக்க பார்ப்பார் ஏ டப்பால ஊத்திக்க அப்படிப்பார் அது தீர்த்தம்டா அப்படிப்பார் நீ ரொம்ப தூரம் போறவன் டப்பால ஊத்திக்க அப்படிம்பார் அந்த அந்த கேளு தின தண்ணிய அவரே சேர்ந்து கொடுப்பார் அப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மா திருமலை பாடி பல வயல்கள நீர் பற்றாமல் இருக்கிற இந்த ஜம்புகேஸ்வர பெருமான் ஆணைக்காரனுடைய பதிகம் அதனால புதிதாக வீடு கட்டுறவங்க கிணறு நோண்டுகிறவர்கள் விவசாயம் பண்ணுகிற நண்பர்கள் ஆணைக்காரன் பெருமானை வழிபட்டால் நீர் வளம் குறையாது செல்வ வளம் மிக்கும் ஞானம் சேரும் இடர்பாறு நீங்கும் அப்பேற்பட்ட அன்னை அகிலாண்டேஸ்வரி முத்துசாமி தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார் வடமொழியில புலவர் பெற்றார் அவர் இந்த அம்பிகையை பார்த்து ரொம்ப அசுரமான ராகம் துவிஜாரத்தின்னு பேர் அந்த ராகத்தை அவர் வாசித்து பாடினார் Ah, 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 ah
பெரிய மனம் படைத்த ஊர், முல்லை பெரியாறு பாய்கிற புண்ணிய ஊர்,
சைவத்தை மாண்பாக வைத்திருக்க நல்ல அன்பர்கள், ஏழை விவசாயிகள், சாதாரண வேலை செய்து பிழைக்கிற பெரிய குறை எங்க கேணி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கிறார். கேரளாவுடைய மாடல உங்களை யாராவது பெரிய குடும்பத்தில் முற்ற வச்சோம்னா ரெண்டு பேர் கூட வர மாட்டேங்குது. சிரமம் பல ஊர்களில் இருந்து அன்பர்கள் எதுக்காக இந்த நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. என்றுமே என்னுடைய உள்ளத்திலிருந்து நீங்காத தென்காசியுடைய தென்றல் வந்து வீசுகிற புதிகை மலை சாரு குற்றால குரவஞ்சி பாடிய திரிகோண கவிதாசன் அவர்கள் வாழ்ந்த ஊருக்கு அருகாமல் இருக்கிற சிவபெருமான் புளியம்பொந்தில் ஒழுங்கிருந்த ஊர் புளியக்குடி. நடராஜ பெருமான் புளிய மரத்தில் வாழ்ந்த 40 வருஷம் அந்த பெருமானை கட்டி காப்பாற்றிய பெருமை அந்த புளியக்குடியிலிருந்து அத்தனை பேர் இருக்கிறார். நீ 10 பேர் இருக்கிறார். தென்காசி எங்க குற்றாலம் குற்றால சாரல் விழுகிறது. அங்கெல்லாம் குளிக்காம இங்க வந்து தாங்க தேவாரத்தை குளிக்கிறதுக்கு. அவங்க சுருளியை நீராடாமல் இந்த திருமுறை என்கிற அருகே நீராடுகிறார்கள். எங்களுடைய பெருமக்கள் ராமேஸ்வரத்தினுடைய பெருமக்கள் உத்தரகோசமங்கை ஊராக கொண்டிருக்கிற பெருமக்கள் இளையான்குடி பெருமக்கள் பரமக்குடி பெருமக்கள் அங்கிருந்து இங்க வந்திருக்கிறார்கள். எல்லாம் சைவம் செய்த மிகப்பெரிய அதனுடைய வாழப்பாடி ஆத்தூர்ல இருந்து வந்திருக்கிறார்கள். பல ஊர்களில் தான் வந்திருக்கிறார்கள். ஊர் பேர் தெரியல, இருந்தாலும் நான் அடுத்த முறை சரியாக சொல்லிவிடுகிறேன். ஆனைக்கா பதிகம் ஓதுவோமாக. துன்பங்கள் துயரங்கள் யாவும் தீர்க்கின்ற பதிகம், வெண்ணாவல் விரும்பு மகேந்திர பதிகம், மூவராலும் பாடப்பட்ட தலம் திரு ஆனைக்கா. எல்லாம் அல்ல அன்னை அகிலாண்டனாகி உடனாகிய ஆனைக்கா அண்ணன் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டோர் அத்துணை பேருக்கும் ஞானத்தை வழங்கி அருள் செய்வாராக என்று சொல்லி விண்ணப்பம் செய்வோமாக. தெரிஞ்சுட்டு போனோம்.